வணக்கங்க. ஒரு டிரைவர்லேருந்து ஒரு டிரைவர் மாறும்போது என்ன வண்டியில் என்னென்ன பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வீட்டுக்குள்ளேருந்து வண்டியை வெளியே எடுக்கிறார். ஒரு டிரைவர் வந்து ஒரு வீட்டுக்குள்ளேருந்து வண்டியை வெளியே எடுக்கிறார். வெளியே எடுத்து லெஃப்ட் ரிவர்ஸில் போயிட்டு, அதாவது நம்ம ரைட் சைடில் அவர் போகணும், ரைட் சைடு ரோட்டில் போகணும், நல்லா லெஃப்ட் சைடு ரிவர்ஸில் எடுத்து வண்டியை நிறுத்துறார். அதாவது ஒரு தகப்பு வழியே போகிறார். அதனோட தனையன் மகன் வந்து வண்டி வழி எடுத்து விடுதார். விட்டுட்டு அவங்க அப்பா வண்டி எடுத்து போட்டுங்கிறதுக்காக வண்டி நிப்பாட்டிட்டு இறக்கி வந்துட்டார். இப்போ இந்த வீலை பாருங்கள், திரும்பி நிற்குது. திரும்பி நிற்கக்கூடிய வீலை நேராக எடுக்காமல் அப்படியே நிப்பாட்டிட்டு பிள்ளை வந்து இறங்கி வெளியே வந்துட்டார். வந்து அவங்க அப்பாட்ட சாவியை கொடுக்குறாரு. ஏன்னா அவர் வண்டி நிப்பாட்டியாச்சு. வண்டி நிப்பாட்டினோடனே அவங்க அப்பா வெளியே கிளம்புறாங்க. வெளியே கிளம்பும்போது இவர் வீட்டில் இருக்கிறதுனால சிவில் டெஸ்டில் இருக்கார். அவங்க அப்பா வெளியே கிளம்புறாங்க. அப்பாட்ட சாவி கொடுத்து அவங்க அப்பா போய் வண்டி எடுக்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா வண்டியில் ஏறி உட்கார்ந்த உடனேயே என்ன, வண்டி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வண்டியை மூவ் பண்ணிட்டார்னு வைங்க, நேராக ரைட் சைடில் அவங்க வீட்டில் உள்ள காம்பவுண்ட் சோரில் போய் தான் இடிக்கும் டம்னு, இல்லையா? அதனால் அவர் பொறுமையாக நிதானமாக சீட் பெல்ட் போட்டு என்ன சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கியர்லாம் நியூட்ரல் இருக்கான்னு பார்த்துட்டு சீட் பெல்ட்லாம் கரெக்டாக பண்ணிட்டு சீட் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஹேண்ட் பிரேக் எடுக்கிறாரு. ஹேண்ட் பிரேக் எடுத்துகிட்டு அவர் எல்லாமே பொறுமையாக எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணுறாரு. என்ன செப்பல் கட்டிட்டு கிளச் அமைச்சு ஆச்சு, ஃபஸ்ட் கியர் போட போகிறார், கியர் நியூட்ரல் இருக்கான்னு பார்த்தாச்சு, வண்டியை ஸ்டார்ட் கிளச் அமைச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிளச் அமைச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணப்புறம் ஃபஸ்ட் கியர் போடுறாரு. ஃபஸ்ட் கியர் போட்டு காலை பிரேக்கில் வச்சாச்சு. கால் எங்கே இருக்குது? பிரேக்கில் வைக்கிறாரு. பிரேக்கில் வச்சு ஃபஸ்ட் கியர் போட்டாச்சு. போட்டு கிளச்சிலே தான் வண்டியை மூவ் பண்ணணும், ஆசிரேட்டு கொடுக்கக்கூடாது. இப்போ அதை உங்களுக்கு நான் தனியாக காட்டுதேன். இப்போ அவர் கிளச்சிலேயே மூவ் பண்ணுறாரு. மூவ் பண்ணும்போது ஸ்டீரிங் திரும்பி இருக்குது. ஸ்டீரிங் எங்கே திரும்பி இருக்கு? லெஃப்டில் திரும்பி இருக்குது. அப்போ வண்டி அவர் நேராக எடுக்கணும்னா ரைட்டில் திருப்பணும். இப்போ வண்டியை லைட்டாக மூவிங் பாயிண்ட்டில் கிளச்சில் மூவிங் பாயிண்ட் வச்சுட்டு ஸ்டீரிங்கை ரைட்டில் திருப்புறாரு. ஃபுல்லாக திருப்பி இருந்தார் இல்லையா, அதனால் மூணு சுற்று வரும். மூணு சுற்றி நேராக எடுத்தாச்சு. எடுத்து நாலாவது சுற்றி சுற்றிட்டு கிளச்சை அமைச்சிட்டார். ஏன்னா கிளச்சை அமைச்சு அடுத்த மூவிங் பாயிண்ட் வச்சுக்கிட்டு பிரேக்கை விட்டுட்டு வண்டியை ஸ்டடி பண்ணுறாரு. வண்டியை ஸ்டடி பண்ணி அந்த மூவிங் பாயிண்ட்டில் வச்சு வண்டியை கொண்டு போகிறார். இப்போ பிரேக்கை விட்டாச்சு. பிரேக்கை மிச்சா வண்டி நிற்கும், பிரேக்கை விட்டால் வண்டி போகும். அப்படி நிப்பாட்டி நிப்பாட்டி எடுக்கிறார். திரும்ப வண்டி இடது ஓரமாக நிப்பாட்டணும். நிப்பாட்டும் போது ஃபுல்லாக வண்டி லெஃப்ட் திருப்பியாச்சு. திருப்பி வண்டி ரொம்ப அதிகமாக ஓரமாக போகுது. உடனே கிளச்சை மிச்சாச்சு. கிளச்சை மிச்சு வண்டி நிப்பாட்டிட்டு அடுத்தால மூவிங் பாயிண்ட் கொண்டு வரணும். மூவிங் பாயிண்ட் கொண்டு வந்து வண்டியை நேராக எடுத்து நிப்பாட்ட போகிறார். வண்டி மூவிங்க்கு வந்துடுச்சு. பிரேக்கை விட்டார். பிரேக்கை மிச்சு திரும்ப பிரேக்கை விட்டுட்டு நேரம் எடுக்கிறார். வண்டியை நேரம் எடுத்து இடது ஓரமாக கொண்டு வந்து நிப்பாட்டுறார். இப்போ வண்டியை நேரம் வந்துருச்சு. ரைட்டில் திருப்பினால வண்டி திரும்ப ஸ்டடி பண்ணிக்கிறாரு. ஸ்டடி பண்ணி இடது ஓரமாக காம்பவுண்டை ஒட்டி, அதாவது அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் ரோட்டோட லெஃப்ட் சைடில் இடது ஓரமாக வண்டியை திருப்பி திரும்ப மறுபடியும் நேரம் எடுத்து வண்டியை நிப்பாட்டுறார். இப்போ ஒரு வண்டி நிப்பாட்டிட்டு பாருங்கள், யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் அழகாக ஜோரம் நிற்கும். இப்போ இது வண்டி வெளிப்புற காட்சி. இந்த வண்டியை மூவ் பண்ணும்போது நம்ம வீல் திரும்பி நீக்கி அவர் வீலை திரும்பி ஸ்டடி பண்ணி எடுக்கிறாரு. எடுத்து வண்டியை நேராக கொண்டு போகிறாரு. நேராக கொண்டு போய் இதுக்கு அவர் என்ன யூஸ் பண்ணுறாரு? ஸ்டீரிங்கு, கிளச்சு, பிரேக்கு. ஆஸ்லேட்டர் கிடையாது. ஆஸ்லேட்டரு கிடையாது, கிளச்சு, தேவைப்பட்டால் பிரேக்கு. இடது ஓரமாக காம்பவுண்டை ஒட்டி லெஃப்ட் ஓரமாக வண்டியை கொண்டு போய் நேராக எடுத்து எடுத்தார். இப்போ இந்த வெளிப்புற காட்சியில் உங்களுக்கு வண்டி நேராக நிற்கிறத காட்டுறாங்க. காட்டிட்டு வண்டி நேரம் நிப்பாட்டியாச்சு. மற்ற வண்டிகள்லாம் போய்கிட்டு இருக்கு. கார் போகும், ஆட்டோ போகும். இல்லை ஒரு ஆட்டோ போகுது, அவங்களுக்கெல்லாம் இடைஞ்சலில்லை. ஒரு கார் கூட போகும். அடுத்து வண்டி அந்த இடத்த விட்டு நகட்டி எடுக்கிறாரு. நகட்டி எடுக்கும்போது ஒரு கார் வருது. இந்த காருக்கு வழி விட்டுட்டு திரும்ப வண்டி எடுக்கார். இப்போ இந்த வண்டி எடுத்து அவர் வெளியே போகும்போது நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்பீடாக போகும்போது தான் கால் எழுச்சணும். பிரேக்கு மிச்சு வண்டி ஸ்டடி பண்ணி விட்டுட்டு அப்புறம் தான் ஹாஸ்டலில் கால் வைக்கணும். இனிமேல் ஹாஸ்டலில் கால் வச்சு வேகத்தை கூட்டி அடுத்தடுத்த கியரை மாற்றி போகலாம். இது தாங்க எடுக்கக்கூடிய முறை.